அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பிரதமர் மோடி அவர்கள் மறுபடியும் திருவள்ளுவரின் எழுத்துக்கள் மீது தான் கொண்ட தீரா காதலை வெளிப்படுத்தியிருக்கிறார். தமிழிலே ட்வீட் செய்திருக்கிறார். ட்விட்டரில் தமிழிலே இந்த கீழ்கண்ட அறிக்கைகளை வெளியிட்டிருக்கின்றார். தெய்வ புலவர் திருவள்ளுவரின் எழுத்துக்கள் நம்பிக்கையும் ஒளியையும் பரப்பிடும் வல்லமை வாய்ந்தவை. இந்தியா முழுவதிலும் உள்ள இளைஞர்கள் பலரும் திருக்குறளை படித்து பயனடைவர் என நம்புகின்றேன். திருக்குறள் அதி அற்புதமான ஊக்குவிப்பு நூலாகும். உயரிய சிந்தனைகள், உன்னத குறிக்கோள்கள், ஊக்கம் தரும் கருத்துக்களை உள்ளடக்கிய பொக்கிஷமாகும் என்று தனது ட்விட்டர் பதிவில் கூறியுள்ளார் பிரதமர் மோடி. ஏற்கனவே ஒரு ட்விட்டர் பதிவில் என்ன சொல்லியிருந்தார்னா, சமஸ்கிருதத்தை விட தமிழ் பழமையானது என்று கூறியிருந்தார். திருக்குறளை குஜராத்தி மொழியில் வெளியிட்ட பெருமை திரு மோடிக்கே சேரும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. சமீபத்திலே பிரதமர் மோடி லடாக்கிலே இராணுவ படை வீரர்களிட்ட திருக்குறளை ஒன்றை கூறி சொல்லியிருந்தார். அந்த திருக்குறளை இப்பொழுது பார்ப்போம். திருக்குறளுக்கு என்ன விளக்கம்னா, மரமானம் மாண்ட வழி செலவு தேற்றம் என நான்கே ஏமம் படைக்கு. ஒரு படைக்கு என்ன தேவை? படை வீரர்கள்ட்ட என்ன இருக்கணும்? வீரம், மானம், திறந்த வழியில் நடக்கும் நடத்தை, தலைவரிடுகின்ற கட்டணையில் அப்படியே ஏற்று செய்வது. இராணுவத்தில் அதுதான் முக்கியம். போய் போரிடு, துப்பாக்கி எடுத்து சுடுனா சுடு. அந்த நம்பிக்கை அந்த வீரர்கள இருக்கணும். தன்னம்பிக்கை, அவங்களோட கீழ்ப்படிதல். அதாவது தலைவர் என்ன சொல்றாரோ, கமாண்டர் என்ன சொல்றாரோ கீழ்ப்படுகிறது. உத்தரவுக்கு எதுவுமே பார்க்காம கீழ்ப்படுகிறது. இதுதான் நான்கு தான் அந்த திருவள்ளுவர் அழகாக இந்த பாட்டிலே சொல்லியிருப்பார். வீரம் சிறந்த படவைக்கு உதாரணம். அது இந்தியாவில் இப்போ இருக்கிற இந்திய இராணுவத்துக்கு இருக்கிறது என்று கூறி மிக அழகாக சொன்னார் மோடி என்று கூறி விடைபெறுகின்றேன். உங்களுக்கு இந்த காணொலி பிடித்திருந்தால் ஷேர் செய்யவும், லைக் செய்யவும், என்னுடைய சேனலை மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் என்று கூறி விடைபெறுகின்றேன். உங்கள் அனுஷம் ஆர். சேகர்.